ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது மூன் அகாடமி. இந்த தொகுப்பில் நம்ம மாதிரி தேர்வு ரெண்டு வந்து பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மாதிரி தேர்வு ஒன்று வந்து மாடல் டெஸ்ட் வந்து பார்த்துட்டோம். அதில் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ இந்த தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது டெஸ்ட். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 100 ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது மூலமா நமக்கு வந்து ஒரு 2000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிசி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினாக்களை தான் நாங்கள் வந்து எடுத்து வந்து மாதிரி தேர்வு 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 20 வரைக்குமே நாங்கள் வந்து கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் பேப்பரோடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுக்குறோம். அந்த டெலிகிராம் குரூப் நாங்கள் யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கொஷின் பேப்பர் நாங்கள் கொடுப்போம். அதில் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் வீடியோ பார்த்து வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வந்து கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலர் போன்ற கைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அப்படின்னா தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகை வந்து படும். அடுத்தது மூணாவது கொஷின் வந்து ஒரு மேற்கோள்கள் ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்கோம். வேலோடு நின்றான் இருவென்ற போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் பயின்று வரும் மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ போலும்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஓமை அணி வந்து வந்துடும். ஓமை அணி கரெக்டான ஆன்சர். நான்காவது கொஸ்டின் பாருங்கள். என் அம்மை வந்தால் என்பது என்ன வழு அமைதி? என் அம்மை வந்தால் என்பது என்ன வழு அமைதி அப்படின்னா திணை வழு அமைதி. நாலாவது கொஸ்டினுக்கு இ ஆப்ஷன். அஞ்சாவது கொஷின் பாருங்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது அப்படின்னா கன்னி. 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா கன்னி. ஆறாவது கொஷின் பாருங்கள். தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் ஆ ஆப்ஷன்ஸ். ஏழாவது கொஷின் பாருங்கள். இடுகுறி எத்தனை வகைப்படும்? இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இடுகுறி பெயர் 2 வகைப்படும். எட்டாவது கொஷின், காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் வந்துருக்கு பாருங்கள், வளையல் மரங்கொத்தி. ஒன்பதாவது கொஷின், ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்லுவாங்க. பத்தாவது கொஷின் வந்து பாருங்கள் அப்படின்னா கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதிய நூல்கள் தான் வந்து இந்த கால் முளைத்த கதைகள். பதினோராவது கொஷின், தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். பன்னெண்டாவது கொஷின், இறைஞ்சி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இறைஞ்சி என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினையச்சம். இறைஞ்சி அப்படின்னா வினையச்சம். பதிமூணாவது கொஷின், கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா சுப்பரபாரதி மணியன் அவர் தான் வந்து நடத்தியிருப்பார். பதினான்காவது கொஷின், ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும்? ஆயக்கலைகள் 64 வகைப்படும். பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள், ஆயுத எழுத்தை குறிக்கும் அசை சொல் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் ஏவில் இருக்குது பாருங்கள், கேனம் அக்கேனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பதினாறாவது கொஷின், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பதினேழாவது கொஷின், குமரகுருபர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குமரகுருபர் 17 நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இ ஆப்ஷன். பதினெட்டாவது கொஷின் பாருங்கள், இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். போன டெஸ்ட்லேயும் நமக்கு வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் வந்து நமக்கு வந்து எடுத்து வச்சுருந்தாங்க கொஷினை. ஓகே, பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள், ஆயுத எழுத்தை டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆயுத எழுத்து எதை அடிப்படையாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா தலையிலிருந்தால் வந்து ஆயுத எழுத்து வந்து பிறக்கிறது. இருபதாவது கொஷின், வினை முற்று எந்தெந்த பால்களில் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வினை முற்று 5 பால்களிலுமே வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின் பால், அதுபோல் 5 பால்களிலுமே வந்து வினை முற்று வந்து வரும். 21வது கொஷின், இலக்கண குறிப்பு தருக. பசுவும் கன்றும் அப்படின்னு சொல்லுவோம். பசுவும் கன்றும் அப்படின்னா எண்ணுமை. இம்மு இம்முன்னு முடியுதுலையே, அதனால் எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். பா வகைகள், அதாவது 22வது கொஷின் பாருங்கள், பா எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு கேட்குறாங்க. பா வகைகள் 4 வகைப்படும். ஆசிரியர் பா, வஞ்சிப்பா,
கலிபா வெண்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 23 கொஷின், இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா இ ஆப்ஷன் ச அகத்தியலிங்கம் அவர்களும் வந்து குறிப்பிட்டிருப்பார். 24 கொஷின், தமிழ் ஒளி எங்கு பிறந்தார் அப்படின்னா புதுவையில் வந்து பிறந்திருப்பார். தமிழ் ஒளி ஒரு ஆசிரியர், அவர் தமிழ்மொழி வந்து பார்த்தா புதுவையில் வந்து பிறந்திருப்பார். 25 கொஷின், சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சாத்தான் என்று சொல்லுவாங்க. சீத்தலை சாத்தனாருடைய இயற்பெயர் வந்து சாத்தான் என்று அழைப்பார்கள். 26 கொஷின், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அடிப்படையின் உரிமைகள் குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ஸ். 27 கொஷின், இந்தியாவிற்கு என்று குடியரசுத் தலைவர் ஒருவர் இருப்பார் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு 52. முக்கியமான ஒரு கொஷின், இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒருவர் இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் எது அப்படின்னா பிரிவு 52. 28 கொஷின் பாருங்கள், 28 கொஷின், பொதுவாக ஒரு வித்தலை தாவரம் பெற்றிருப்பது என்ன அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு. ஒரு வித்தலை தாவரம் பெற்றிருப்பதும் சல்லிவேர் தொகுப்பு வந்து பெற்றிருக்கும். 29 கொஷின், செயற்கை வகைப்பாட்டு முறையை மும்மொழிந்தவர் யார், செயற்கை வகைப்பாட்டு முறையை மும்மொழிந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லின்னேயஸ் தான் வந்து முன்மொழிந்தவர், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 30 கொஷின் பாருங்கள், காகிதத்தின் இருசோர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், காகிதத்துடைய இருசோர் பெயர் என்ன அப்படின்னா கார்வஸ் பெர்லன்டென்ஸ், பெலண்டன்ஸ், கார்வஸ் பெலண்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆப்ஷன் இ ஆப்ஷன்ஸ். ஓகே, 31 கொஷின் பாருங்கள், சாந்தாளர் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது, சாந்தாளர் கிளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1855 ஆண்டு நடைபெற்றது, ஆப்ஷன் இ ஆப்ஷன். 32 கொஷின், சமண சமயத்தின் 23 தீர்த்தங்கார் யார், சமண சமயத்தோட 23 தீர்த்தங்கார் யார் அப்படின்னா பார்சவ நாதர், பார்சவநாதர், ஆப்ஷன் பி ஆப்ஷன்ஸ். 33 கொஷின் பாருங்கள், பக்தி இலக்கியங்கள் காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம் எது அப்படின்னா பல்லவர்கள் காலம். பக்தி இலக்கிய காலம் எந்த காலத்தில் தோற்றுக்கப்பட்டது அப்படின்னா பல்லவர் காலம். 34 கொஷின், இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர் யார், இல்லை ரொம்ப பேசிக்கான கொஷின், இதுமாரி கொஷின்ஸ் கண்டிப்பாக பிசி எக்ஸாம்ஸ்லையும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ்லையும் வந்து கேட்பாங்க, பாபர். ஓகேங்களா, பாபர், இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். 35 கொஷின் பாருங்கள், 35 கொஷின், இறைப்பை நீரில் காணப்படும் நொதிகள் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க, இல்லை ஆப்ஷன் இ ஆப்ஷன் அனைத்துமே வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்சின், ரெனின், லிப்பேஸ், அப்புறம் வந்து ஹரர்குரோ குளோரிக் அமிலம், ஹரர்குரோ குளோரிக் அமிலம். 36 கொஷின் பாருங்கள், பசி, தாகம், தூக்கம், கோபம், உடலின் வெப்பநிலை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் பகுதி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் இ ஆப்ஷன், ஹைப்போ தலாமஸ் தான் வந்து இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணும். ஓகே, 37 கொஷின் பாருங்கள், இதய துடிப்பு பரவும் முறையை சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டாங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின், ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்டது, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன், எஸ்ஏ முடிச்சு ஏவி முடிச்சு ஹிலசின் கற்றை அப்புறம் பர்கஞ்சி நார்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, 38 கொஷின் பாருங்கள், ரத்தம் உறைதலுக்கு உதவி புரியக்கூடியவை எந்த வைட்டமின் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ரத்தம், 38 கொஷின், ரத்தம் உறைதலுக்கு உதவி புரியக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வைட்டமின் கே வந்து உதவி புரிகிறது, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 39 கொஷின் பாருங்கள், நரம்பு செல்லின் அடிப்படை அலகு என்ன, நரம்பு செல்லின் அடிப்படை அலகு வந்து நியூரான், ஆல்ரெடி பிசியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸி கொஷின். 40 கொஷின் பாருங்கள், தைராய்டு குறைபாட்டினால் சிறியவர்களுக்கு உண்டாகும் நோய் என்ன, கிரிட்டினிசம், ஆப்ஷன் இ ஆப்ஷன். 41 கொஷின் பாருங்கள், தாய்ப்பாலில் இருக்கும் டேஷ் என்ற புரதம் குடல் மற்றும் சுவாச தொற்றிலிருந்து குழந்தையை பாதுகாக்கிறது அப்படின்னா லாக்டோபெரின், லாக்டோபெரின் என்ற புரதம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாச தொற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது. 42 கொஷின், 42 கொஷின், பர்பியூரல் அமிலம், பர்பியூரல் அமிலம் பியூரின் என்பதன் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கைட்டின் ஆப்ஷன், இதுக்கு வந்து 42 கொஷினுக்கு கைட்டின் ஆப்ஷன் பி ஆப்ஷன். 43 கொஷின், தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் எது, தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன். பாருங்கள், ஈகு சீட்டம் ஆர்வன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவரம் வந்து தங்கம் இருக்கும் இடத்தை வந்து காட்டும் தாவரமாக சொல்கிறோம். 44 கொஷின், மருந்துகளின் இளவரசி என்று அழைக்கப்படக்கூடிய எந்த இது அப்படின்னா பென்சின், இது வந்து இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸில் ஒரு கேட்ட ஒரு கொஷின். 45 கொஷின் பாருங்கள், சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு, சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட வந்து ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1884, இதுவும் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின். 46 கொஷின், புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1690, ஆப்ஷன் இ ஆப்ஷன்.
ஆப்ஷன் இ ஆப்ஷன். பூச்சிக்கொல்லியாக பயன்படுவது எது? பூச்சிக்கொல்லியாக வந்து பயன்படுவது அனைத்தும் சரி, சரிங்களா? என்ன அப்படின்னா, குளோரினேற்றமடைந்த ஹைட்ரோ கார்பன், கரிம பாஸ்பேட் மற்றும் கார்பமேட், அப்புறம் வந்து டிடிடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, 48வது கொஸ்டின் பாருங்கள். 48வது கொஸ்டின் வந்து பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. 48வது கொஸ்டின் பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஐலா சபை உடன்படிக்கை எந்த ஆண்டு அப்படின்னா 1748. பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து 1755, பாரிஸ் உடன்படிக்கை 1763, மதராஸ் உடன்படிக்கை 1769. மதராஸ் இடம் வந்து வாங்கப்பட்ட இடம். இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ ஆப்ஷன், 4321 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 49வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட வேதிவினையானது எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கீழ்வினை கொண்ட வேதிவினையது எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா கூடுகை வினையை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, 50வது கொஸ்டின் பாருங்கள். அழுகிய மீனின் மனமுடையது அது எந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா பாஸ்பின். அழுகிய மீனின் மனமுடையதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஸ்பின் அப்படின்ற ஒரு நொதி தான். ஓகே, 51வது கொஸ்டின், சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படும் வேதி சேர்மம் எது? சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படும் வேதி சேர்மம் கால்சியம் சல்பேட். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 52வது கொஸ்டின், விவசாயத்தின் உரங்கள் தயாரிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் எது அப்படின்னா சல்பர். விவசாயத்தில் உரங்கள் தயாரிக்கப்படுவதற்கு எது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சல்பர். இ ஆப்ஷன்ஸ். 53வது கொஸ்டின், அடர்த்தி குறைவான உலோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 53வது கொஸ்டின், அடர்த்தி குறைவான உலோகம் எது அப்படின்னா சோடியம் பொட்டாசியம். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 54வது கொஸ்டின் பாருங்கள், தானியங்கி வாகனங்களின் மின்கலன்கள் தயாரிக்கவும் எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து 54வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா காரியம். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ஸ். 55வது கொஸ்டின் பாருங்கள், 55வது கொஸ்டின், மகரந்த தூள்கள் நீரில் வளைந்து நொதிந்து ஊசலாடுவதை கண்டறிந்தவர் யார்? மகரந்த தூள்கள் நீரில் வளைந்து நெளிந்து ஊசலாடுவதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌன் 1827 வந்து கண்டுபிடிச்சிருப்பார். 56வது கொஸ்டின் பாருங்கள், ஒளி செறிவின் எஸ்ஐ அளவு என்ன? ஒளி செறிவின் எஸ்ஐ அளவு ஆல்ரெடி பிசியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸி கொஸ்டின். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கேண்டிலா. ஓகே, 57வது கொஸ்டின் பாருங்கள், மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அளவு என்ன? மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அளவு அப்படின்னா வோல்ட்டு. ஆப்ஷன் இ ஆப்ஷன். 58வது கொஸ்டின் பாருங்கள், எல்இடி பல்புகள் பயன்படுத்தப்படும் வாய்வு, எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாய்வு எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆர்கான் தான் வந்து எல்இடி பல்பில் வந்து பயன்படுத்துகிறாங்க. 59வது கொஸ்டின், யானையால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 16 முதல் 12,000 ஹெக்டர்ஸ் வந்து கேட்கக்கூடிய அளவு வந்து இருக்கும் ஒளியின் அதிர்வெண். அடுத்தது 60வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரப்பார்வை நோயின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹைபர் மெட்ரோபியா. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். 61வது கொஸ்டின் பாருங்கள், பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவுதல். ஆப்ஷன் இ ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். 62வது கொஸ்டின் பாருங்கள், 62வது கொஸ்டினில் பால்வெளி வீதி மையத்திலிருந்து சுமார் டேஷ் ஒளியாண்டு தொலைவில் நமது சூரிய குடும்ப மண்டலம் வந்து உள்ளது அப்படின்றாங்க. 25,000. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன், 25,000 ஒளியாண்டு தொலைவில் வந்து சூரிய மண்டலம் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. 63வது கொஸ்டின், ஹிக்ஸ் விதிப்படியின் இயங்கக்கூடிய தராசு என்ன? ஹிக்ஸ் விதியின்படி கூடிய இயங்கக்கூடிய தராசு என்ன அப்படின்னா 63வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சுருவில் தராசு. ஆப்ஷன் பி ஆப்ஷன், ஹிக்ஸ் விதிப்படி இயங்கக்கூடிய தராசு எது அப்படின்னா சுருள்வில் தராசு. 64வது கொஸ்டின், டேஷாம் ஆண்டு இரண்டாம் டியூஸ் தலைவர் எனும் பட்டத்தை முசோலினி சூடிக்கொண்டார். முசோலினி சூடிக்கொண்ட பட்டம் அது எந்த ஆண்டு வந்து சூடிக்கொண்டார்? இரண்டாம் டியூஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை சூடிக்கொண்டார் எந்த ஆண்டு அப்படின்னா 1926. ஆப்ஷன் இ ஆப்ஷன். 65வது கொஸ்டின் பாருங்கள், அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சர் சையது அகமது கான். 66வது கொஸ்டின், மூன்றாம் பாணிப்பட்ட போர் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் இ ஆப்ஷன், 1761 நடைபெற்றது மூன்றாம் பாணிபட் போர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டது. அடுத்து வந்து பாருங்கள், 67வது கொஸ்டின்,
சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து என்ன தொகுப்பில், இதுவே ஒரு கொஷின் தான், த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பையர் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 2012 வந்து கொடுத்துருப்பார். 68வது கொஷின் பாருங்கள். 68வது கொஷின், சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கார் யார் அப்படின்னா மகாவீரர். ஆப்ஷன் பி ஆப்ஷன். 69வது கொஷின் பாருங்கள், முத்தராசிஷம் என்ற நூலை எழுதியவர் யார். முத்தராசிஷம் என்ற நூலை எழுதியவர் யார்னா விசாகதத்தர். ஆப்ஷன் பி ஆப்ஷன். 70வது கொஷின் பாருங்கள், சோழ மன்னர்கள் சூடிகொண்ட பட்டங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொருந்தாதது எது அப்படின்னா தென்னர். மற்றபடி சென்னி, செம்பியன், வளவன் இது எல்லாமே வந்து சோழர்கள் மன்னர்கள் சூடிகொண்ட பட்டங்கள். இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின். 71வது கொஷின் பாருங்கள், மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ ஆப்ஷன், நிகர நாட்டு உற்பத்தி. 72வது கொஷின், இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது. இன்போசிஸ் நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்கு உள்ளது அப்படின்னா நமக்கு வந்து 72வது கொஷின், 72வது கொஷின் வந்து இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமையிடம் உள்ள இடம் வந்து பெங்களூர். சரிங்களா, பெங்களூரில் வந்து இருக்குது. அடுத்து 73வது கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. நம்ம போன வட்டி வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து ஹரியானாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 2003 ஆண்டு. நமக்கு வந்து இங்கே வந்து சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஜிஎஸ்டி. எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1/7/2017. இதெல்லாம் நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கேட்ட ஒரு கொஷின்ஸ், ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 74வது கொஷின், பொருளியல் நல இலக்கணத்தை கூறியவர் யார். பொருளியல் நல இலக்கணத்தை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஜி ஆல்பர்ட் மார்ஷல். ஆல்பர்ட் மார்ஷல். 75வது கொஷின், 75வது கொஷின் பாருங்கள், இந்தியா அதிகபட்சமாக டேஷ் நாட்டுடன் அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. எந்த நாடு அப்படின்னா வங்காளதேசம். வங்காளதேசம் இதுவும் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின்ஸ். ஓகே, 76வது கொஷின் பாருங்கள், திஹெங் தீபங் உயிர்கோள காபகம். திஹெங் தீபங் வந்து உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஆப்ஷன் இ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 77வது கொஷின் பாருங்கள், 77வது கொஷின், உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ 3வது இடம் வந்து இருக்குது. 78வது கொஷின், 78வது கொஷின், தேசிய கற்றாற்றல் நிறுவனம், அதாவது காற்றாற்றல் தான் சொல்கிறாங்க, காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து அமைந்திருக்கு. 79வது கொஷின், 79வது கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவின் ரயில்வே மண்டலங்களை அதன் தலைமையிடத்துடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 79வது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பி ஆப்ஷன், 3-1-4-2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென்கிழக்கு ரயில்வே அப்படின்னா கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வே அப்படின்னா ஹிப்லி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னா நமக்கு வந்து பிலாஸ்பூர். அப்புறம் இ பாருங்கள், கொங்கன் ரயில்வே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நவி மும்பையில் வந்து இருக்குது. ஆப்ஷன் பி ஆப்ஷன்ஸ். 80வது கொஷின் பாருங்கள், ஹவாய் தீவில் உள்ள மௌனாலோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிமலை டேஷ் வகை எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மௌனாலோவா எரிமலை ஹவாய் தீவில் உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேடய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் இ ஆப்ஷன். 81வது கொஷின் பாருங்கள், 81வது கொஷின், படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே சரி அப்படின்றாங்க. ஜிப்சம், லிக்னைட், பிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது 82வது கொஷின், ஹோலி விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு வந்து வானில் வந்து தோன்றும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது 2061 வந்து மறுபடியும் தோன்றும். ஆப்ஷன் பி ஆப்ஷன். 83வது கொஷின், ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிப்பது எந்த கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூயஸ் கால்வாய். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 84வது கொஷின் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது அப்படின்னா மௌனாலோவா அந்த எரிமலை. ஆப்ஷன் இ ஆப்ஷன். ஓகே, 85வது கொஷின் பாருங்கள், 85வது கொஷின், அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 389. ஆப்ஷன் இ ஆப்ஷன். 86வது கொஷின்,
தற்போது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளுடைய எண்ணிக்கை எத்தனை, தற்போது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என, இதுவும் ப்ரீவியஸி ஒரு கொஷின், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். ஓகே, 87வது கொஷின் பாருங்கள். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வாகிக்கும் உரிமை உண்டு என்ன கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? இப்போ சிறுபான்மையினரும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு 30, ஆப்ஷன் பி ஆப்ஷன். 88வது கொஸ்டின் பாருங்கள். அலுவலக மொழிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி என்ன? அலுவலக மொழிகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி அப்படின்னா ஆப்ஷன் இ ஆப்ஷன், பகுதி 17. ஓகே, 89வது கொஸ்டின் பாருங்கள். முதலாவது மொழி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு, முதலாவது ஃபஸ்ட்டு மொழிக்குன்னு ஒரு குழு அமைக்கப்பட்டு மாநிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க, அது எந்த ஆண்டு வந்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் நமக்கு இ ஆப்ஷன், 1955 வந்து மொழிக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருப்பாங்க. 90வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 25, ஆப்ஷன் இ ஆப்ஷன். ஓகே, 91வது கொஸ்டின். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான டேஷாம் நாள் நாம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 9. இதுவும் ப்ரீவியஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, வெளிநாட்டில் வாழ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த ஆண்டு அப்படின்னா ஜனவரி 9. 92வது கொஸ்டின் பாருங்கள். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால், சரிங்களா, ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1948. 93வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் இ ஆப்ஷன், இ ஆப்ஷன் விஏ ஸ்மித் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, 94வது கொஸ்டின் பாருங்கள். கேட்டின், சரிங்களா, கேட்டின் 8வது மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் டைப்பிஸ் மிஸ்டேக் ஆகிருக்கு, ஓகேங்களா. கேட்டின் இந்த 8வது அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு, கூட்டம் அப்படின்னு நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டா டெல் எஸ்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து, பண்டா டெல் எஸ்டி என்ற இடத்துல வந்து நடக்கும், ஆப்ஷன் இ ஆப்ஷன். 95வது கொஸ்டின் பாருங்கள். பல்லுயிரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, பல்லுயிரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு முக்கியமான கொஸ்டின், 2002. 96வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை டேஷ் என்று அழைத்தனர், ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை டேஷ் என்று அழைத்தனர், என்னன்னு சொல்லிட்டு அழைச்சு அப்படின்னா கரோலினா என்று அழைத்தார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 97வது கொஸ்டின் பாருங்கள். உருமாறிய பாறைகள் டேஷ் வகைப்படும், உருமாறிய பகைகள் டேஷ் வகை அப்படின்னு சொல்கிறாங்க, 2 வகை வந்து சொல்லுவாங்க. ஓகே, 98வது கொஸ்டின் பாருங்கள். 98வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சமபகல் இரவு எந்த நாள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சமலிரவு சமபகல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 23, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 99வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலையான பேரன்தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு வந்து 2017. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், 2019 குரூப் 4 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட்டு கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. மதம் மற்றும் அவற்றின் வழிபாட்டு தலங்களை சரியாக பொருத்தியுள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் இ ஆப்ஷன், எல்லாமே அப்படி நேராக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது புத்த மதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஹாரா, சமண மதம் வந்து பார்த்திங்கன்னா பாசதி, ஜிடாயிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினாகாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராஸ்ட்ரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகிரியாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம நூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இது வந்து டெஸ்ட்டு 2வது டெஸ்ட்டு. நீங்கள் தொடர்ந்து இந்த டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்த்து அதில் ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கிறத விட கேட்கறது வந்து ரொம்ப மனசில் வந்து ரொம்ப ஆழமாக வந்து பதியும், உங்களுக்கு வந்து மறக்காது. நீங்கள் 20 டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, 20 டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இதுவே வந்து நீங்கள் பிசி எக்ஸாமுக்கோ இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கோ நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து மூணு அகாடமியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.